பாங்கல் அரசு பள்ளியில் விடிவுகாலம் பவுண்டேஷன் சார்பில் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகேயுள்ள பாங்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விடிவுகாலம் பவுண்டேஷன் சார்பில் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 10 மற்றும் 12 வகுப்பு முடித்து ஏழை எளிய மாணவர்கள் தங்களின் கல்லூரி படிப்பை தொடர உதவும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளாக விடிவுகாலம் பவுண்டேஷன் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 5வது ஆண்டாக பாங்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்விற்கு விடிவுகாலம் பவுண்டேஷன் நிறுவனர் செந்தமிழ் செல்வன் தலைமை வகித்தார். அறங்காவலர்கள் சாந்தினி, சிவக்குமார், பாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் வி எம் கே பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 52 மாணவர்களுக்கு மொத்தமாக 1.5 லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகைக்கான காசோலை வழங்கப்பட்டது. முன்னதாக அருள் நந்தவன அறக்கட்டளை நிறுவனர் எம் ஆர் பி வைத்தியநாதன் வரவேற்புரை வழங்கினார். இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹரிச்சந்திரன், தர்மநாதன், பள்ளி ஆசிரியர்கள் ஆனந்த், அங்கையர் கன்னி, உறுப்பினர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மைய ஒருங்கிணைப்பாளர் உதயராஜா நன்றியுரை வழங்கினார். கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதன் மூலம் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு விடுகாலம் ஃபவுண்டேஷன் சார்பாக கிராமப்புறங்களில் பல கல்வி பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதன் ஒரு திட்டமாக வருடந்தோறும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு சுமார் 50 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்திருக்கிறோம். சுமார் 1.5 லட்சம் மதிப்பிற்கு உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது.